Hi, hello, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வேதிய ஒருங்கிணைப்பு பாடம் வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தது ஃபஸ்ட் பார்ட்டில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க அடுத்த வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்ததால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைப்போதாலமஸ் பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம் பிட்யூட்ரி பற்றியும் ஃபுல்லாகவே பார்த்தோம் அதாவது முழுமையான நாளமில்லா சுரப்பிகள்னா என்ன நரம்புசார் நாளமில்லா சுரப்பினா என்ன பகுதி நாளமில்லா சுரப்பினா என்னன்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இப்போது அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போபைசிஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போபைசிஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் பாருங்கள் நீள் கோள வடிவ பிட்யூட்ரி சுரப்பி என்ன வழிவுங்க நீள் கோள வடிவ பிட்யூட்ரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் காணப்படும் ஸ்பீனாய்டு எலும்பில் செல்லாடர்சிகா என்னும் குழியில் அமைந்துள்ளது அப்போ பாருங்கள் மூளையோட கீழ்ப்பகுதியில் என்ன எலும்பு இருக்குடான்னா ஸ்பீனாய்டு எலும்பு அப்படின்ற எலும்பு வந்து இருக்குது எங்கள் மூளையோட கீழ்ப்பகுதியில் அந்த மூளையோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீனாய்டு எலும்பில் தான் ஒரு குழி காணப்படுது அந்த குழியோட பேருக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லாடர்சிகா செல்லாடர்சிகா அப்படின்னு ஒரு குழி காணப்படுது அதில் தான் நீள்கோட வடிவ அந்த பிட்யூட்ரி சுரப்பு வந்து காணப்படுது ஓகேங்களா ஸோ கிளியருங்களா மூளையோட கீழ்ப்பகுதியில் காணப்படுற அந்த ஸ்பீனாய்டு எலும்பில் செல்லாடர்சிகா அப்படின்ற குழியில் தான் இந்த பிட்யூட்ரி சுரப்பி வந்து காணப்படுகிறது இது இன்பண்டி புலம் என்னும் சிறிய காம்பு போன்ற அமைப்பால் மூளையின் ஹைப்போதாலமஸ் பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஸோ ஹைப்போதாலமஸ் வந்து என்ன பண்ணுது இந்த பிட்யூட்ரியா கூட இணைஞ்சு தான் வந்து செயல்படுன்னு பார்த்தோம் மற்ற எல்லா நாளமெல்லாம் சுரப்பிகளையும் பிட்யூட்ரி கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த பிட்யூட்ரியை எது கண்ட்ரோல் பண்ணுது ஹைப்போதாலமஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அப்படி பார்க்குறப்போ இந்த ஹைப்போதாலமஸை பிட்யூட்ரியா கூட இணைக்கிற அந்த சிறிய காம்பு பகுதி தான் என்னடனா இன்பண்டி புலம் என்னதுங்க இன்பண்டி புலம் அப்படின்றதான் வந்து பிட்யூட்ரியை ஹைப்போதாலமஸாக கூட இணைக்கக்கூடிய அந்த காம்பு பகுதி ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் இது மூளையோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பீனாய்டு எலும்பில் செல்லாடர்சிகா அப்படின்னு ஒரு குழி இருக்குது அந்த கழிக்குள்ளே அந்த குழிக்குள்ளே தான் பிட்யூட்ரி சுரப்பி காணப்படுது இந்த பிட்யூட்ரி ஹைப்போதாலமஸாக கூட இணையக்கூடிய அந்த இடம் தான் இடம்னா இன்பண்டி புலம் அப்படின்ற அந்த இடம் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க இதன் விட்டம் சுமார் 1 சென்டிமீட்டரும் எடை 0.5 கிராமும் ஆகும் ஓகேங்களா இதனுடைய எடை எவ்வளவா 0.5 கிராம் ஓகேங்களா ஸோ 1 சென்டிமீட்டரும் இதனுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 0.5 கிராம் இவங்க இந்த பிட்யூட்ரியோட எடை எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க 0.5 கிராம் இருக்கிறதா வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க 0.5 கிராம் இது பிட்யூட்ரி இரு கதுப்புகளால் ஆனது பிட்யூட்ரி பாருங்கள் எத்தனை கதுப்புகளால் ஆனதா 2 கதுப்புகளால் ஆனது முன்கதுப்பு சுரப்பு திசுக்களால் ஆன அடினோ ஹைப்போபைசிஸ் பின்கதுப்பு நரம்பு திசுவால் ஆன நியூரோ ஹைப்போபைசிஸ் ஓகேங்களா ஸோ பிட்யூட்ரி முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் மூளையோட ஸ்பீனாய்டு செல்லில் செல்லாடர்சிகா அப்படின்ற அந்த குழியில் காணப்படுதுன்னு பார்த்தோம் இது இன்பண்டி புலம் மூலமாக ஹைப்போதாலமஸோட இணைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம் இது சுமார் 0.5 கிராம் எடை கொண்டதாக காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த பிட்யூட்ரி 2 கதுப்புகளாக பிரிச்சிருக்காங்க ஒன்று முன்கதுப்பு இன்னொன்று பின்கதுப்பு ஓகேங்களா இந்த மின்கதுப்புக்கு பேர் தான் என்னது அடினோ ஹைப்போபைசிஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம முன்னால் இருக்கிறவர் தான் என்ன பண்ண முடியும் கன்னத்தில் அடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ முன்கதுப்புனா அடின்னு ஸ்டார்ட் ஆகும் அப்போ அடினோ ஹைப்போபைசிஸ் ஓகேங்களா பின்கதுப்புனா ஸோ புதுசாக வந்தவங்க பின்னால் நிற்க சொல்லுவோம் க்யூவில் என்ன பண்ணுவோம் நம்ம க்யூவில் நிற்கிறப்போ ஏம்மா நீ புதுசாக வந்தியா அப்போ பின்னால் போய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பின்னுனா நியூன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ பின்கதுப்புனா நியூரோபைசிஸ் ஓகேங்களா அப்போது அடினோ ஹைப்போபைசிஸ்னா முன்கதுப்பு நியூரோ ஹைப்போபைசிஸ்னா பின்கதுப்பு ஓகேங்களா இப்போ பிட்யூட்ரியோட 2 கதுப்புகள் இது முதல்ல கிளியர் ஆயிடுச்சுங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கரு வளர்ச்சியின் போது தொண்டைக்குழி எபித்திலியத்தின் உட்குழி அடைந்த ராத்கேயின் பை பையில் இருந்து முன்கதுப்பும் பாருங்கள் இது வந்து நம்ம இது முன்னே பார்த்தது நம்ம முழுசாக வளர்ச்சி அடைந்த அந்த மனிதர்களை பார்த்தோம் இப்போ ஒரு கரு வளர்ச்சி அடையுது கருவருக்கு அந்த கருவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்கதுப்பு எதனோட முன்கதுப்பு பிட்யூட்ரியோட முன்கதுப்பு எங்கே இருக்குன்றானா அந்த கருவோட தொண்டைக்குழி எபித்திலியம் தொண்டைக்குழி எபித்திலியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராத்கேயின் பை அப்படின்ற பை இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எது காணப்படுது இந்த பிட்யூட்ரியோட முன்கதுப்பு காணப்படுது அடுத்து பாருங்கள் மூளையின் அடிப்பகுதியில் இருந்த ஹைப்போதாலமஸின் வெளி நீட்சியாக பின்கதுப்பு தோன்றுகிறது ஸோ மூளையோட அந்த வெளிப்பகுதியிலிருந்தால் எது தோன்றுதான் பின்கதுப்பு வந்து கரு வளர்ச்சி அப்போ தோன்றுகிறது ஓகேங்களா அப்போ கரு வளையிறப்போ முன்கதுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ராத்கேயின் பையிலையும் பின்கதுப்பு ஹைப்போ தலைமசோட அந்த வெளிநீட்சாவை தான் வந்து என்ன பண்ணுது தோன்ற ஆரம்பிக்குது அடுத்து
உள்ளமைப்பின் அடிப்படையில் முன்கதுப்பு பார்ஸ் இன்டர்மீடியா பார்ஸ் டிஸ்டாலிஸ் பார்ஸ் டியூபராலிஸ் என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, நம்ம பிட்யூட்ரிய முதல்ல ரெண்டு கதுப்பாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். முன்கதுப்புனா அடினோ ஹைப்போபைசிஸ் பார்த்தோம், பின்கதுப்புனா நியூரோ ஹைப்போபைசிஸ் பார்த்தோம். அந்த முன்கதுப்பான அடினோ ஹைப்போபைசிஸ் மேலும் மூணாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் பார்ஸ் இன்டர்மீடியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் டிஸ்டாலிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் டியூபராலிஸ். ஓகேங்களா? பார்ஸ் இன்டர்மீடியா, பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் டியூபராலிஸ் அப்படின்னு சொல்லி எத்தனையாக பிரிச்சிருக்காங்க? இதை மூன்று வகையாக வந்து இதை பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பின்கதுப்பு பார்ஸ் நெர்வோசா என்ற பகுதியால் ஆனது. பாருங்க, பார்ஸ் நெர்வோசா பின்கதுப்பு, ஏன்னா முன்கதுப்பு மட்டும்தான் மூணால் ஆனதுன்னு பார்க்குறோம். பார்ஸ் இன்டர்மீடியா, பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் டியூபராலிஸ், அப்போ இன்டர்மீடியா, டிஸ்டாலிஸ், டியூபராலிஸ் இது மூணுமே முன்கதுப்பு. நெர்வேசா, பார்ஸ் நெர்வோசா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பின்கதுப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ பார் நெர்வோசான்ற பகுதி எதில் காணப்படுதுன்னா பிட்யூட்ரியோட பின்கதுப்பில் காணப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது வரலும் பார்த்துருவோம். இப்போ முன்கதிப்பு பின்கதிப்பு பொருள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதனோட தொடர்ச்சி இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, இந்த பாக்ஸ் நான் வரேன், அதுக்கு முன்னால் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். பிட்யூட்ரி சொல்லப்பே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பிட்யூட்ரி முன்கதிப்பு ஆறு தூண்டும் ஹார்மோன்களை சுரக்கிறது. ஸோ பிட்யூட்ரியோட முன்கதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தூண்டும் ஹார்மோன்களை வந்து சுரக்குதான். அவை வளர்ச்சி ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டும் ஹார்மோன் அடினோ கார்டிகுலேட் ஹார்மோன். ஓகேங்களா? அடினோ கார்டிக்ட்ரோயோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச். ஓகேங்களா? அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன் எச்எல்எச். அடுத்து லூட்டியோட்ரோஃபிக் ஹார்மோன் இது வந்து எல்டிஹெச். ஓகேங்களா? அப்போ எத்தனை விதமான? ஆறு விதமான இது வந்து தூண்டுது. எதுங்க? பிட்யூட்ரியோட முன்கதுப்பு. பிட்யூட்ரியோட முன்கதுப்புக்கு என்னான்னு பார்த்தோம், அடினோ ஹைப்போபைசிஸ். அப்போ முன்னாலகரவன தான் அடிப்போன்னு பார்த்தோம். முன்னாலகரவன ஆறு அடி அடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ முன்னாலகர தான் அடினோ ஹைப்போபைசிஸ். அதில் எத்தனை ஹார்மோன்கள் சுரக்கப்படுதுறானா? ஆறு ஹார்மோன்கள் வந்து என்ன பண்ணப்படுது? சுரக்கப்படுகிறது. எத்தனை ஹார்மோன்கள்? ஆறு ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படுகிறது. அடுத்து மேலும் கீழ்நிலை விலங்குகளில் மெலனோசைட்டுகளை தூண்டும் ஹார்மோன்கள் எனும் ஹார்மோனும் சுரக்கிறது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாலே போன வீடியோலேயே பார்த்தோம், பாலூட்டிகளில் வந்து பார்த்தோன்னா பாலூட்டிகள்லையே, அதாவது முதுகெலும்புகளில் பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்மீடியான் பார்ஸ் இன்டர்மீடியான் அப்படின்ற அமைப்பு தேவையில்லை. ஏன்னா இதை தவிர மீதி முதுகெலும்புகளுக்கு தான் இந்த மெலனோசைட்டை தூண்டும் ஹார்மோன் தேவைப்படுது. அப்போ அந்த மெலனோசைட்டை தூண்டும் ஹார்மோன் பார்ஸ் இன்டர்மீடியாவில் தான் இருக்குது, அது பாலூட்டியை தவிர மற்ற விலங்குகளில் தான் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, கீழ்நிலை விலங்குகளில் மெலனோசைட்டுகளை தூண்டும் ஹார்மோன் எனும் ஹார்மோனும் எது சுரக்குதான்? இந்த பிட்யூட்ரியோட முன்கதுப்பு சுரக்கிறது. அடுத்து பாருங்க, பிட்யூட்டரி சுரப்பியின் பின்கதுப்பு ஹைப்போதாலமஸின் நரம்பு சுரப்பு செல்களால் சுரக்கும் வாசோப்ரசின் மற்றும் ஆக்சிடோசின் என்ற இரு ஹார்மோன்களை சேமித்து தேவையான போது வெளியேற்றுகிறது. பாருங்க, அப்போ நம்ம பின்கதுப்பு எதாவது சுரக்கதான், வாசோபோசின் வாசோப்ரசின் அதாவது ஏடிஎச் அப்படின்வாங்க, ஆன்டி டயூட்ரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆக்சிடோசின். ஓகேங்களா? அப்போ வாசோப்ரசின் ஆக்சிடோசின் இது ரெண்டுமே பிட்யூட்ரியோட பின்கதுப்பு சுரக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பிட்யூட்ரியை பற்றி அப்படியே ஓவரா ஒரு நம்ம ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம் பாருங்க. பிட்யூட்ரி வந்து நீள் வடிவ பிட்யூட்ரி சுரப்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா மூளையோட அடிப்பகுதியில் காணப்படுது. ஸ்பீனாய்ட் எலும்பில் இருக்கிற செல்லா டர்சிகா அப்படின்ற குழியில் தான் அது அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பண்டிபுலம் அப்படின்ற ஒரு சிறிய காம்பு தான் வந்து ஹைப்போதாலமஸாக கூட இணையப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இது சுமார் 0.5 கிராம் விடயம் உடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது முன்கதுப்பு பின்கதுப்பாக ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. முன்கதுப்பு அடினோ ஹைப்போபைசிஸ் அது சுரப்பு திசுக்களால் ஆனதுன்னு பார்த்தோம். பின்கதுப்பு வந்து பார்த்தோன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு திசுவால் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது கரு வளர்ச்சி அப்போ வந்து பார்த்தோன்னா முன்கதுப்பு ராத்கேயின் பயிலையும் பின்கதுப்பு ஹைப்போதாலமஸிலிருந்தும் தோன்றுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து முன்கதுப்பு மூன்று பகுதிகளால் ஆனதுன்னு பார்த்தோம், பார்ஸ் இன்டர்மீடியா, பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் டியூபராலிஸ். அடுத்து பின்கதுப்பு வந்து பார்த்தோன்னா பார்ஸ் நெர்வோசா அப்படின்ற பகுதியால் ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதனோட தொடர்ச்சியாக பிட்யூட்ரியோட முன்கதுப்பு ஆறு தூண்டும் ஹார்மோன்களை சுரக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் வளர்ச்சி ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன், அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டும் ஹார்மோன், பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், லூட்டியோட்ரோஃபிக் ஹார்மோன் அப்படின்ற அந்த ஆறு ஹார்மோன்களையும் சுரக்குது. இது மட்டும் இல்லாமல் மெலனோசைட்டுகளை தூண்டும் ஹார்மோனியும் இந்த பிட்யூட்ரியோட முன்கதுப்பு தான் சுரக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து பிட்யூட்ரியோட பின்கதுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாசோப்ரசின் மற்றும் ஆக்சிடோசின் போன்ற ரெண்டு ஹார்மோன்களை சுரந்து சேமித்து வைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இது பிட்யூட்ரியை பற்றி நம்ம ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ
இதுக்குனால ஒரு பாக்ஸ் நம்ம விட்டு வந்தாலே அந்த பாக்ஸை ஒரு முறை பார்த்தலாம் பாருங்க. ஹைப்போதாலமஸின் முக்கிய ஹார்மோன்களும் அவற்றின் பணிகளும், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஹார்மோனும் அதனோட பணிகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தைரோட்ரோபின் ஹார்மோன் அதாவது டிஆர்ஹெச், இது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் சுரப்பை ஹார்மோன் சுரப்பை தூண்டுகிறது. இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், விடுவிப்புனா என்ன பண்ண போகுது? ஸோ ரிலீஸ் பண்ண போகுது. தைராய்டு வந்து தேவைப்படுறப்ப தைராக்சின் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக, அப்போ தைராய்டு சுரப்பியை தூண்டக்கூடிய ஹார்மோன் தான் அந்த தைரோட்ரின் விடுப்பு ஹார்மோன். இது என்ன பண்ண போகுது? தைராய்டு சுரப்பியை தூண்டி ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க போகுது. என்ன பண்ண போகுது? ஹார்மோன் உற்பத்தியை வந்து அதிகரிக்க போகுது. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், கொனட்ரோட்ரோஃபிக் ஹார்மோன், ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியங்க. கொனட்ரோட்ரோஃபிக் ஹார்மோன் நுண்பை செல்களை தூண்டும் ஹார்மோன் அதாவது எஃப்எஸ்ஹெச். எஃப்எஸ்ஹெச்னா என்னன்னு பார்த்தோம், பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிக்கல் செல்களை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோனான எஃப்எஸ்ஹெச்சே வந்து எது தூண்டுதுறான்னா இந்த கொனட்ரோட்ரோஃபிக் ஹார்மோன் தான் வந்து தூண்டுறது, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களா, இது தைரோட்ரோஃபின், தைராய்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது கொனட்ரோட்ரோஃபின், ஆனால் எதை தூண்டுது? எஃப்எஸ்ஹெச்சை தூண்டுது. அப்போ நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க, எஃப்எஸ்ஹெச்னா ஃபிஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணிட்டான்? கொண்டுட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ கொனட்ரோட்ரோஃபின் அப்படின்னா ஃபிஷ்ஷு. அப்போ எஃப்எஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கொனட்ரோட்ரோஃபின் ஹார்மோன் மூலமாக எஃப்எஸ்ஹெச் தூண்டப்படுது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க, கார்டிகோட்ரோஃபின் விடுவிப்பு ஹார்மோன். இது என்னதுங்க? கார்டிகோட்ரோஃபின் விடுவிப்பு ஹார்மோன். இங்கே பாருங்க, அட்ரினோ கார்டிகோட்ரோஃபிக் ஹார்மோன் ஏசிடிஎச்ஐ சுரப்பை தூண்டுகிறது. ஏசிடிஎச் அடினோ கார்டிகோட்ரோஃபிக் ஹார்மோன், இதனோட செயல்பாடு தான் எது தூண்டுதான்? இந்த கார்டிகோட்ரோஃபின் வந்து பார்த்தா தூண்டுது, ஓகேங்களா? அப்போ காரில் ஏசி போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே நான் பார்த்தோம் பிசை கொண்டுட்டாங்கன்னு பார்த்தோம், காரில் ஏசி போட்டாங்க, ஓகேங்களா? அப்போ ஏசிடிஎச் அப்படின்ற ஹார்மோனை தூண்டுறது எதிரானா நம்ம கார்டிகோட்ரோஃபின் விடுவிப்பு ஹார்மோன் தான். அட்ரினல் கார்டிகோட்ரோஃபிக் ஹார்மோன் என்ன பண்ணுது? சுரப்பை தூண்டி விடுது. அப்போ நீ போப்பா உனக்கு வேலை இருக்குதுமான்னு தூண்டி விடக்கூடிய வேலையை வந்து செய்யுது, ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வளர்ச்சி ஹார்மோன் அதிலே வந்துச்சு. அப்போ வளர்ச்சி ஹார்மோன் என்ன பண்ண போகுது? தூண்டி விட போகுது. அப்போ வளர்ச்சி தேவைப்படுதா? தூண்டுபான்னு. அடுத்து ப்ரோலாக்டின் விடுவிப்பு ஹார்மோன், ப்ரோலாக்டினோட சுரப்பை தூண்ட போகுது. அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன் விடுவிப்பு ஹார்மோன். அப்போ என்ன பண்ண போகுது? லூட்டினைசிங்கோட அந்த ஹார்மோன் என்ன பண்ண போகுது? லூட்டினைசிங்கோட சுரப்பை வந்து என்ன பண்ண போகுது? அதிகரிக்க போகுது. அடுத்து பாருங்கள், மெலனோசைட்டுகளை ஹார்மோன் விடுவிப்பு ஹார்மோன் நம்ம பார்த்தோம்ல. ஸோ கீழ்நிலை விலங்குகளில் மெலனோசைட்டுகளை விடுவிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா சில ஹார்மோன்கள் தேவைப்படுது. அந்த ஹார்மோன் வந்து பார்த்தோன்னா எதிரானா இந்த மெலனோசைட்டுகளை விடுவிப்பு ஹார்மோன் தான் வந்து பார்த்தோன்னா அதை தூண்டி அந்த மெலனோசைட்டுகளை வந்து வெளியேற்ற பார்க்குது. அடுத்து பாருங்கள், இது மூணு வந்து தடை செய்யும் ஹார்மோன்கள். ஏன் தடை செய்யணும் அப்படின்னா, சில இடங்களில் ஹார்மோன்கள் தேவைக்கு அதிகமாக சுரந்துடும், இல்லைனா அந்த ஹார்மோனோட வேலை முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்மளோட மனதை இது பண்ணுறதுக்காக சில ஹார்மோன்கள் ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ அந்த ஹார்மோன் வந்து நம்ம நார்மல் ஆகிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த ஹார்மோன் அதுக்கப்புறம் தேவையில்லை. அப்போ அந்த ஹார்மோன் என்ன பண்ணணும்? தடை பண்ணணும் இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எதிர்ப்பின் ஓட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி தடை பண்ணுறதுக்கும் சில ஹார்மோன்கள் தேவைப்படுது, ஓகேங்களா? அப்போ வளர்ச்சி ஹார்மோனை தடை செய்யும் ஹார்மோன். அப்போ என்ன பண்ணுது? வளர்ச்சி ஹார்மோனோட சுரப்பை வந்து என்ன பண்ணிடும்? கண்ட்ரோல் பண்ணிடும். மேலே என்ன பார்த்தோம்? வளர்ச்சி ஹார்மோனை விடுவிப்பு ஹார்மோன் ஒன்று பார்த்தோம். இது என்ன பண்ணோம்? வளர்ச்சி ஹார்மோனை தூண்டிவிடும். இதே கீழே வந்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோனை தடை செய்யும் ஹார்மோன்னா இது என்ன பண்ணிவிடும்? வளர்ச்சி ஹார்மோனை தடை செஞ்சிடும். அடுத்து ப்ரோலாக்டினை தடை செய்யும் ஹார்மோன்னா ப்ரோலாக்டின் சுரப்பை, ஏன்னா ப்ரோலாக்டினோட வேலை என்னென்னா இந்த பால் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய்க்கு பாலை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் ப்ரோலாக்டினோட வேலை. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோலாக்டினோட தடை செய்யும் வேலை. ஏன்னா பாலோட வரத்தை நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரோலாக்டின் அங்கே தேவையில்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணிவிடும்? தடை பண்ணிவிடும். அடுத்து மெலனோசைட்டுகளை தூண்டும் ஹார்மோனை தடை செய்தல், ஓகேங்களா? ஸோ மெலனோசைட்டுகளை வந்து என்ன பண்ணக்கூடாது? அதுவும் வந்து மெலனின் வந்து தோலோட நிறத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு நிறமி, அதையும் அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது, போதுமான அளவுக்கு நிறுத்தணும் இல்லையா? அப்போ அதையும் என்ன பண்ணுவது? தடை செய்யும் ஹார்மோன். அப்போ தடை செய்ய தடை செய்து வரணும்னு என்ன பண்ண போகுது? இங்கே எல்லா சுரப்பையுமே இது தடை பண்ண போகுது, ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே பிட்டுவட்டி சுரப்பையால் சுரக்கப்படுற ஹார்மோன்கள், அதனோட பணிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ ஓவராலாக திருப்பி நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன், நீள்கோள வடிவ பிட்டுவட்டி சுரப்பி மூளையோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பீனாய்டு செல்களில் செல்லாட்டர்சிகா அப்படின்ற குழியில் இருக்குது. இது ஹைப்போ தலமசா கூட இன்பண்டிபுலம் அப்படின்ற இடத்துல வந்து இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். 0.5 கிராம் எடையுடையதுன்னு பார்த்தோம். முன்கதுப்பு அடினோ ஹைப்போபைசிஸ், பின்கதுப்பு வந்து நியூரோ ஹைப்போபைசிஸ் அடைக்கப்படுது. ஸோ கரு வளர்ச்சி அடைகிறப்போ ராத்கேயின் பையிலிருந்து முன்கதுப்பும், ஹைப்போ தலாமஸிலிருந்து பின்கதுப்பும் தோன்றுது. முன்கதுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் இன்டர்மீடியா, பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் டியூபராலிஸ் அப்படின்ற மூன்று பகுதியில் கொண்டதாக இருக்கும். பின்கதுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் நர்வோசா அப்படின்ற பகுதியிலானதாக இருக்கும்.
அடுத்த பிட்யூட்டரியோட முன்கதிப்பு மூணு ஆறு வளர்ச்சி ஹார்மோன் சாரி ஆறு ஹார்மோன்களை சுரக்குது. அதே நேரத்தில் மெலனோசைட்டுகளை தூண்டும் ஹார்மோனியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிட்யூட்டரியோட பின்கதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாசோப்ரெசின் மற்றும் ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்களை தான் சுரக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இதுவரையில் இருக்கட்டும். இதனோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடினோ ஹைப்போபோசிஸ் மற்றும் நியூரோ ஹைப்போபோசிஸ் ஹார்மோன்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.